இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது கூலம்ஸ் லா பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது ஐஐடில இல்ல நீட்ல உங்களுக்கு எங்க இந்த ஒரு क्वेश्चन கேட்டாலுமே எந்த வேல்யூஸ் கொடுத்தாலுமே நீங்க எழுதற மாதிரி இப்பவே ட்ரெய்னிங் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ப்ராப்ளத்துல அவ என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் வந்து எங்கட்ட ரெண்டு சார்ஜ் இருக்குது இது ஒரு சார்ஜ் இது ஒரு சார்ஜ்மா இந்த ரெண்டு சார்ஜ் q1 அண்ட் q2 ங்கற சார்ஜ் இந்த ரெண்டு சார்ஜ் பாத்தீனா x ஆக்சிஸ் இருக்கு எங்கட்ட பாருங்க இது n ஆக்சிஸ் x ஆக்சிஸ் இது வந்து y ஆக்சிஸ் இந்த x ஆக்சிஸ் இருக்கு x ஆக்சிஸ் இருக்க கூடிய இந்த சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கனா இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கனா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சார்ஜ் பாத்தீங்கன்னா கீழ மூணு வகையான क्वेश्चन கேக்குறான் இது பேஸ் பண்ணி மூணு क्वेश्चन கேக்குறான் ரெண்டு சார்ஜ் வந்து இப்படி இருக்குது இது பேஸ் பண்ணி மூணு क्वेश्चन இந்த சார்ஜ் பாசிட்டிவ் பாசிட்டிவா இருந்தா வாட் இஸ் தி ஃபோர்ஸ் அதாவது பாசிட்டிவ் q1 பாசிட்டிவ் q2 வா இருந்தா வாட் இஸ் தி ஃபோர்ஸ் அதே மாதிரி பாசிட்டிவ் q1 மைனஸ் நெகட்டிவ் q2 வா இருந்தா வாட் இஸ் தி ஃபோர்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தா ஏர்ல இல்லாம ஒரு தண்ணிக்குள்ள டிப் பண்ணி வச்சிருக்கறோம் நாம ஒரு வாட்டருக்குள்ள ஒரு மீடியத்துக்குள்ள சரியா வாட்டர் ஆயில் ஏதோ எடுத்துங்க ஒரு மீடியத்துல வச்சிருக்கும் போது அப்போ அந்த மீடியத்தோட வேல்யூ அவன் கொடுத்து நினைக்கிற பாக்குறீங்க தண்ணிக்கு கொடுத்துக்கறான் அதுல எப்சிலன் r வேல்யூ கொடுத்துட்டான் அப்ப q1 ஓட வேல்யூ பாசிட்டிவ் q2 ஓட வேல்யூ அவன் பாசிட்டிவா எடுத்துட்டு சரியா சரி அவன் நெகட்டிவ் எடுத்துட்டான் q1 ஓட வேல்யூ பாசிட்டிவ் q2 ஓட வேல்யூ நெகட்டிவ் எப்சிலன் r வேல்யூ 18 கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான் அப்ப மூணு வகையான क्वेश्चन கேட்டிருக்கான் இல்ல பாசிட்டிவ் q1 பாசிட்டிவ் q2 வா இருக்கும்போது f ஓட வேல்யூ என்ன பாசிட்டிவ் q1 நெகட்டிவ் q2 வா இருக்கும்போது f ஓட வேல்யூ என்ன எப்சிலன் rங்கற அந்த வாட்டருக்குள்ள இருக்கும்போது இந்த ரெண்டு சார்ஜ் அப்போ இந்த f ஓட வேல்யூ என்னன்னு போடுறோம் இவ்வளவுதான் சிம்பிளான இது ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சார் இந்த f க்கு q1 q2 க்கு r ஓட வேல்யூ தெரியும் 1 மீட்டர்னு இப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா சார்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் f 1 by 4 by epsilon naught q1 q2 by r square இது ஜெனரல் ஃபார்முலா r1 square r2 square அத பாத்துக்க அப்புறமா நீங்க சரியா ஐ கேப்ன எடுத்துக்குவாங்க அது அப்புறம் பார்த்தலாம் நம்ம சரியாமா இப்ப ஜெனரலா மட்டும் போட்டு காட்றேன் 1 by 4 by epsilon 0 q1 q2 by r square இதுல புக்ஸ்ல போட்ட மாதிரி போறவங்கடா r12 r12 கேப்மா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ஸ் போடுறீங்க சின்ஸ் r12 கேப்ங்கறத i எழுதிக்கலாம் ஏன்னா பிகாஸ் இது i ங்க ஆக்சிஸ் இருக்குது இது j ங்க ஆக்சிஸ் இருக்குது அவ்வளவுதான் அது i ன்னு போட்டுக்கலாம் புக்ஸ் மெத்தட்ல வரதா இருந்தா புக்ஸ் மெத்தட்ல வேண்டியதுல அப்படினா ஜெனரலா போட்டே போலாம் சரி அப்ப ஓகே அடுத்து பாருங்க நம்ம அப்படியே ஒரு ஒரு வேல்யூ சொல்லி போட்டேன் 1 by 4 pi epsilon 0 ஓட வேல்யூ என்ன 9 into 10 power 9 ஞாபகம் இருக்கா ஏனா 1 நமக்கு தெரியும் 4 தெரியும் pi ஓட வேல்யூ 22 by 7 epsilon ஓட வேல்யூ வந்து 8.854 into 10 power minus 12 coulomb squared newton power minus 1 meter power minus 2 னு தெரியும் சோ இந்த வேல்யூ எல்லாம் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 into 10 power 9 வந்திருக்கும் அந்த யூனிட் வந்து பாத்தினா இந்த யூனிட்டுக்கு ரெசிப்ரோக்கல் வந்துரும் இதெல்லாம் மைண்ட்ல வெச்சிருக்கீங்க சரி ஓகே இப்போ வாட் இஸ் தி q1 ஓட வேல்யூ q1 க்கு வேல்யூ கொடுத்திருப்பா புக்ல q1 ஓட வேல்யூ வந்து பாத்தினா ஃபர்ஸ்ட் வந்து +2 னு சொல்லிருக்காங்க இது 3 னு சொல்லிருக்காங்க இது 2 இது 3 னு சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க சரி தூங்குறதுல தூல மைக்ரோ கூலம் இருக்குது நானோ கூலம் இருக்குது பைக்கோ கூலம் நீங்க 11th படிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்லயே சரியா 10 பவர் 1 னா என்ன 10 பவர் 2 னா என்ன 10 பவர் 3 னா என்ன 10 பவர் 4 னா என்ன 10 பவர் -9 னா என்ன 10 பவர் +8 னா என்ன மல்ல
ஒரு வேல்யூஸ் கொடுத்து நீங்க ஸ்டார்டிங் 11th ல படிச்சிருப்பீங்க அந்த வேல்யூல பாத்தீங்கன்னா இவர் 10 பவர் 2 மைக்ரோ கூலும் இதே 3 மைக்ரோ கூலும் கொடுத்திருக்காங்க அப்ப 2 மைக்ரோ கூலும்னா 2 இன்டு மைக்ரோனா 10 பவர் மைனஸ் 6 மைக்ரோனா நானோனா 10 பவர் மைனஸ் 9 இன்டு Q2 ஓட வேல்யூ என்ன 3 இன்டு 10 பவர் மைனஸ் 6 பை R12 1 to 1 value 1 meter 1 meter 6 6 into 9 54 10 power 9 10 power minus 6, 10 power minus 6, minus 12 आये रचे, minus 12 plus 9 पोचना, base वरे मारी इंदा, अब बस add पढ़ी क्लामा, पर इंदा base पर वरे मारी रखते, इंदा base पर गे, इंदा base मोड़ पत्ते 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 वाले गाटी, power से add पढ़ी क्ला, अब minus 12 ले plus 9 पोचना, minus 3, अब F1 का value, F1 तो वाला value F12 value 54 into 10 power minus 3 I ने पोट पड़ी चार्ज ना मेरी सही माँ आठ दिन पोड़ा मास सर आठ दिन आप पोड़ में नहीं जाना सर निकले पोड़ पड़ी चार्ज लाने के लिए नहीं है सेम आधे फॉर्मूला था माँ इधे फॉर्मूला है இதே ஃபார்முல பாருங்க f ஓட வேல்யூ 9 into 10 power 9 q ஓட வேல்யூ என்ன சார் செகண்ட் क्वेश्चनல பிளஸ் இது மைனஸ் இப்போ பிளஸ் 2 into 10 power minus 6 அப்புறம் minus 3 into 10 power minus 6 by 1 squared into i டவுட் வருது உங்களுக்கு புரியதா இருக்கும் சிம்பிளா புரியதா உங்களுக்கு அதே வேல்யூஸ் போட்டுக்கிறேன் அப்ப என்ன பண்ணீங்க அடுத்து பாருங்க நான் அதே மாதிரி என்ன ஆமா 54 தான் வருது 92 சார் 18 இன்டு 3 54 ஆனா மைனஸ் 54 மைனஸ் 54 இன்டு 10 பவர் அதே மைனஸ் 3 ஐ வருது கரெக்ட்டா பை 1 வர வேண்டியது இல்ல இங்க வந்து பாத்தீனா f வந்து இங்க 1 2 வச்சா இங்க சரியா அந்த வேல்யூ 1 2 2 அடைல எடுத்துக்கு நோ ப்ராப்ளம் சரியா உங்களுக்கு என்ன வருதோ அத போட்டுருங்க இதுவும் பிரச்சனை இல்லமா இதுவும் போட்டாச்சு நம்ம சார் நெக்ஸ்ட் என்ன சார் அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு சார் செகண்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு தேர்ட் ஒன் பாருங்க அதே வேல்யூஸ்ல +2 மைக்ரோ கூலும் -3 மைக்ரோ கூலும் கரெக்ட்டாமா இது மைனஸ் இது பிளஸ் அதே ஃபார்முலா தான் அவ சின்ன ஆல்டர் வந்து பாருங்க 1/4 பை எப்சிலன் நாட் இன்டு எப்சிலன் ஆர் एक्चुअली பாத்தீங்கன்னா இது எப்படி நமக்கு இருந்திருக்கும் இங்க எப்சிலன் மட்டும் தான் இருந்திருக்கும் q1 q2 பை r ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 1 2 கேப் எடுத்துக்கோ சரியாமா இதல பாத்தீங்கன்னா இந்த எப்சிலனுக்கு பதிலா என்ன செய்யப் போறோம் நாம 1/4 பை epsilon naught into epsilon r போட்டுப்போம் because of என்ன சார் அவங்க ஒரு மீடியம் இருக்குது அந்த மீடியம் என்னமா சார் வாட்டர் மீடியம் h2o அதோட epsilon r ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா அவ 18 கொடுத்துட்டான் epsilon r ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அவ 18 ஐ கொடுத்துட்டான் அவன் சரியா அப்ப என்ன சார் ஆச்சு வாட் இஸ் the q1 ஓட வேல்யூ நமக்கு இங்க 2 into 10 power போதிங்க q1 ஐ போட்டுக்கிறேன் q1 q2 by r12 square r12 cap அடுத்து பாருங்க இதோட வேல்யூ பாருங்க 9 into 10 power 9 9 into 10 power 9 into 1 by r தான் கரெக்ட்டா x 1 by x 1 r தானே கீழ தான் இருக்குது இப்ப 1 by x 1 r னா 1 by
what is epsilon r value 80 ena avan kuduthukuran water ku 80 kuduthukuran la 80 into what is the q1 oda value 2 into 10 power minus 6 q2 oda value minus 3 into 10 power minus 6 divided by 1 square idu I method புரியது வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும் உங்களுக்கு எப்பவும் தெரியும் இது வந்து பாத்தீனா -54 into 10 power minus 3 வந்திருக்கு சார் into 1 by 80 54 க்கு 1 by 80 க்கு கட் பண்ணா எவ்வளவு ஆன்சர் வரும் நீங்க கட் பண்ணிருப்பீங்களமா பாருங்க இது 54 டுவால பண்ணலாம்18 டுவால பண்ணா 40 வரும் இங்க எதா பண்ணி சொல்லுங்க இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் 27 27 இங்க 40 கரெக்ட்டாமா கரெக்ட்டா அடுத்து பண்ண முடியும் இது கம்மியா இல்லையா 10 minus 2 10 power minus 2 இங்க 270 இது ஏ 270 னு போட்டு 10 power minus 2 னு போடலாம் இதே 1 by 40 கரெக்ட்டா அடுத்து கட் பண்ணீங்க என்ன வரும் கட் பண்ணி எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க அவ்வளவுதான் நான் ஒதுங்கிறேன் இதுக்கு மேல ஆன்சர் நீ போடுங்க இது வரைக்கும் ఫిజిక్స్ கொண்டு வந்துட்டேன் நான் இதுக்கு மேல லாஸ்ட் இயர் மேக்ஸ் ஏ போர்டுல இடம் இல்ல நீ ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா லாக் எடுத்து போட்டு போடலாம் இது ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷனே முடிச்சிரலாம் ஓகே வாமா சரி ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க எல்லாம் மறக்காம எல்லாத்துக்கும் யூனிட் போட்டுருங்க What is the unit? Newton. इलाज देखना हमारे साथ हमारे unit अंदर पाते हैं ना Newton form. Force ना भाई unit of force अंदर Newton. Answer बटे पाते रहेंगे माय नवर दिने. और 0.6 अंदर दिए answer है. वो वर्जन try करने पारेंगे. इन्हें लागे तो पढ़ पाकर हम लड़ने ना मजी है ना. हम लागे तो try करने लागे. आपको चीज़ लाग भी क्या रहता है चीज़ ना लाग माँ लाग भी चीज़ ना माँ लाग बुक चलो लाग ट्राई करने पकड़ लेंगे 6.6 तो वाले माँ ना लाग ट्राई करने पर क्या है ये कटपना मरे बैंडा पर है 54 डिवाइड बाई 80 இந்த ஆங்கிள் -3 வந்து இது லாக் போடலாமா லாக் போடணும் கொஞ்சம் பழைய என்ன வர நீங்களும் சரியா இது அழிச்சறேன் மா லாக் வெச்சிரமா இதுக்கு மேல வந்து லாக் போட காட்டறேன் சரியா பாருங்க லாக்ல 54 க்கு அதோட வேல்யூ பார்க்கணும் அதே மாதிரி லாக்ல 80 க்கு அதோட வேல்யூ பார்க்கணும் 54 பார்த்தா 1.8 2 டிஜிட் இருக்குதாமா 2 டிஜிட் இருந்துச்சுனா ஒரு டிஜிட் கமி பண்ணி நான் பாயிண்ட் போடுற ரெண்டு டிஜிட் இருந்தா கட்டி ஒரு டிஜிட் கமி பண்ணி 1.8 போட்டுக்கிறேன் இங்கேயும் பாருங்க டிஜிட் 2 இருக்குது அதனால ஒரு டிஜிட் கமி பண்ணி 1.8 போட்டு 54 க்கு பாருங்க லாக் என்ன வருது பாருமா லாக்ல பாருங்க எங்க லாக் புக் எங்க கட்டில்ல பாத்து சொல்லுங்க லாக் இருக்குது உங்களுக்கு இல்ல 10th ல இல்ல நம்ம லாக்ல தான் ஆன்சர் வருதாமா இருக்கா வெயிட் பாருங்க இதானே मां लाल स्वाइन ने आंसर कोड कटी रूम में சரி ஓகே அந்த போன் ஆஃப்லைன்ல போயிருச்சு மா லாக் இருந்துச்சா கொஞ்சம் ஈஸியா போட்டு காட்டிடுவேன் அப்புறம் செப்பரேட் பண்ணா முடிஞ்சதுமா ஆன்சர் மா லாக் சொல்றீங்களா
log 54 க்கு பாருங்க log 54 மா எனக்கு fingers கட்டினா கூட போதும் 2 3 அப்படி கட்டினா கூட போதும் three five अपरो ये तो कमा 8090 eight एक मा eight इले zero एक पर गए लाग ले நல்லா செக் பண்ணிக்கங்க 82 ல 0.82 ல 4 ல பாக்கணும் மெயின் டிஃபரன்ஸ் 2 ல பாக்கணும் ரெண்டே ஆட் பண்ணவும் இல்ல 3663 மா 82 ல பாக்கணும்மா 0.82 ல பாக்கணும் அதுல 4 ல பாக்கணும் இங்க இரு 0.82 இங்க இருக்கும் 4 இங்க இருக்கும் இந்த ரெண்டே பாக்கணும் கேன்சல் பாக்கணும் மெயின் டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பா மெயின் டிஃபரன்ஸ் 2 ல பாக்கணும் तूलो पाते ही ना इंडोर एंड्स इधर ने प्लस पन होना 66 ये वो 3 वर्ड आंगे अपने सारे चे एलम 6 वर्ड आ सर ये नहीं ना नहीं छोड़ दे फॉलो पर रिपोर्ट उधर ना ने करता माँ 6663 उन दिन के दे 0.824 के मीन डिफरेंट टोलो पाते ना आधा 3 उन दिन के दे करता अबे इलावे पाते ना 6 करता से अबे इलावे 666 किन्हें हाँ करेक्ट है अम्मा अबे इलावे 666 से उन दिन के चलो उधार मत सही है माँ इधर एलिस करता पाते ना उन्हें आंसर दे ले अबो ये बार वन अपडिंग करना ले சரியா பார் 1 அப்படிங்கறனால எங்க பாயிண்ட் அப்பிங்க நீங்க
இங்க 0 ன்றதுனா 6 பாயிண்ட் வச்சிருப்பீங்க சரியா பார் 1ங்கறனால பாயிண்ட் இங்க வந்துரும் சரியா பார் 1னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் முன்னால வரும் பார் 2 அப்படினா இதுக்கு அப்புறம் ஒரு 0 வந்துரும் அதாவது பார் 1 கூட 1 பிளஸ் பண்ண என்ன சார் ஆகும் உங்களுக்கு 0 வா இப்ப 0 வா என்ன பண்ணி நம்ம இங்க பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் முன்னாடி வைக்கணும் ஓகேவாமா இந்த மெத்தட்ல மட்டும் பாயிண்ட் எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கற நீட்டா இன்னொரு டைம் டெஸ்ட் வைக்கிறேன் சரி நான் எங்க லாக் இருக்கட்டும் அப்ப சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் நீ சொல்லி கொடு லாக் வச்சு நான் போட்டனா வேற மாதிரி ஆன்சர் வந்துரும் சரியா அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாத்துறீங்க 0.666 10 பவர் -3 வந்திருக்குது புக்ல வந்து பாத்தீங்கன்னா 0.675 வந்திருக்குது 675 வந்திருக்குது நமக்கு 666 வந்திருக்குது மோர் ஓவர் ரெண்டுமே நியர் பை ஆன்சர் தான் சோ நோ ப்ராப்ளம் இந்த ஆன்சர் கரெக்ட் தான் நமக்கு இப்போ வாட் இஸ் தி யூனிட் நியூட்டன் F1 ஓகேவா இப்போ லாக் பாக்கறது ஒரு அளவுக்கு புரிஞ்சதாமா நீங்க லாக் ஆன்சர் பார்த்து சொன்னீங்கன்னா ஈஸியா குரூப் போடலாம் நாம நான் இதோட கொஞ்சம் டீப்பா சொல்லி தரேன் நான் இதைய என் கையில ஒரு லாக் வந்திருக்கு இப்ப சொல்லி தரேன் நான் சரியா அடுத்த கிளாஸ்ல நான் லாக் கொண்டு வந்தேன் ஓகேவா